இந்த ஒன்பதாம் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் வரும்போது நமக்கு உதவி செய்தார். ஹாலேலூயா. எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. கர்த்தர் நம்ம காத்துக்கொண்ட கிருபைக்காக எல்லார் கரங்களை ஒரு நிமிடம் அசைத்து எல்லா கரங்களும் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவருடைய கிருபை இல்லாட்டா ஆண்டவர் நம்ம கிருபையாக காத்து கொள்ளாட்டா நம்ம எங்கே இருப்போமோ தெரியாது. நம்முடைய கதி என்ன இருக்கு, என்னமா இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆண்டவர் கிருபையாய் நம்ம காத்து கொண்டார். ஹாலேலூயா. அவர் தயவாய் நடத்தினார். ஹாலேலூயா. நன்மையால் ஆண்டவர் நம்மளை போஷித்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லா பலவீனங்களும் நீக்கி கர்த்தர் பலன் தந்தார். ஹாலேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிற பெரிய ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமம் அது மகத்துவம் உள்ள நாமம். ஹாலேலூயா. அந்த நாமத்தில் நமக்கு ஆண்டவர் ஜெயம் தந்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. சத்துரு வெள்ளம் போல வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் விரோதமாக கொடியேற்றி கர்த்தர் நமக்கு ஜெயம் தந்தார். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆண்டவர் நல்லவராயிருந்தார். ஹாலேலூயா. போதுமானவராயிருந்தார். ஹாலேலூயா. கூப்பிட்ட போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பதில் தந்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்ம இக்கட்டுக்கு விலக்கி காத்து கொண்டார். ஹாலேலூயா. சத்துரு அவன் வலைய விரித்த போது நம்முடைய பாதங்கள் நம்முடைய கால்களில் சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவர் காத்து கொண்டார். ஹாலேலூயா. அவருடைய நீதி வலதுகரம் அங்கு தாங்கிற்று. ஹாலேலூயா. தேவனை கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. கர்த்தர் இந்த காலை ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாய். தேவ நம்மோடு கூட கர்த்தருடைய தாசன் மூலமாக பேசும்படியாய். ஆண்டவருடைய பரிசுத்த பிரசவம் நம்மளை மூடி ஒவ்வொரையும் ஆட்கொள்ளும்படியாய். சகோதரி பாலாஜி அவர்கள் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் நம் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவரத்தில் அமைச்சோம். ஹாலேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே கர்த்தாவே, இந்த நல்ல ஆண்டவரே காலவேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மிகுந்த கிருபையினால் நம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க செய்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த 8 மாதங்களும் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து உம்முடைய கரத்தினால் எங்களை நடத்தி தோளில் சுமந்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாராட்டின எண்ணி முடியாத கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எண்ணு கடங்காத நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நல்ல மேய்ச்சலிலே எங்களை நடத்தி துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்திருக்கிறோம் தகப்பனே. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையோடு கர்த்தாவே சுத்த இருதயத்தோடும் நல் மனசாட்சியோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தேவ ஆவியானவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்வதாக. தேவ பிரசன்னத்திற்குள்ளாய் கர்த்தாவே சுவாமி நீர் எங்களை நிரப்பி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, பரிபூரண ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அனுப்புகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எழுகிறோம் அப்பா. மாறாத இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மூடப்படக்காக ஸ்தோத்திரம் பண்ணும். ஹாலேலூயா. நம்முடைய ஆண்டவர் கண்ணீர் எல்லாம் துடைக்கிற கர்த்தர், நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஹாலேலூயா. நம்முடைய அங்கலாய்ப்பில் ஆனந்த கழிப்பாய் மாறப்பண்ணுகிற ஆண்டவர். ஹாலேலூயா. நம்மளால் முடியாது, ஆனால் ஆண்டவராய் தேவனாய கர்த்தராலே ஆவியான தேவனாலே அது கூடும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த ஆவியானுடைய அசைவாடுதல் நம்ம மத்தியிலே வரும்படியா, நம்மளை ஒரு ஆட்கொள்ளும்படியா. துக்கத்தோடு வந்திருக்கிற துயரத்தோடு இருக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த கழிப்பாய் மாற்றி சமாதானத்தோடு கூட அனுப்ப போகிற நிச்சயத்தோடு கூட அந்த ஆவியானவரை வரவேற்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா.
பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்கள் ஆண்ட நிரப்பி ஆண்டவரே நீங்கள் ஆட்கொண்டு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய் ஆண்டவர் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவர் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆராதிக்க கர்த்தர்களை கிருபை பண்ணுகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய மகா அந்த பரிசுத்த கூடாரத்தில் அந்த ஆண்டவரே மகா பரிசுத்தலத்திற்கொண்டு ஆண்டவரே நான் சென்று எங்கள் உன்னதமான தேவனை பரிசுத்த பிதாவை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒரு முறை கூட எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய குமார இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கவும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை பானமணும் வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஒருவரும் ஆகாதராய் போகாத படிக்கு, ஒருவரும் தகுதி இல்லாதவர்கள் அதில் பங்கு வராத படிக்கு ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை எங்களுடைய எல்லா மீறுதல்களையும் ஆண்டவரே பாவங்களை தேவனுக்கு பிரியாதமில்லாத காரியங்களையும் கர்த்தர் மாற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு வேதனை உண்டாக்குற வழிகள் எங்களிடத்தில் இருக்குமானால் தயவாய் மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவர் ஈசோப்புல்லால் எங்களை கழுவும், எங்கள் இருதயத்தை கழுவும். ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உத்தம இருதயத்தோடு கூட தெளிக்கப்பட்ட மனதோடு கூட ஆண்டவரே உமை ஆராதிக்க கர்த்தர் கிருபை பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Bye.
மகிமை மகிமை ஆட்சிமை ஆராயின் நேசருக்கே நேசர் இயேசுவே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே கிருபையா ரட்சித்த எங்கள் தேவனே ஒரு முறை கூட ஆண்டவரே கழுவும்படியாய் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா சுத்த இருதயத்தோடு கூட ஆண்டவரே தைரியமாய் கிருபாசனத்திலே சேரத்தக்கதாய் கர்த்தர்களை கிருபை பண்ணும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே எங்கள் நீதியெல்லாம் கந்தை தான்ப்பா நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம்ப்பா ரத்தம் எங்களை இன்றைக்கும் பரிசுத்தப்படுத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கும் எங்களுக்கு பிதாவிடத்தில் வரந்து வலது பாரத்தில் அமர்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்தன் ரத்தத்துக்காய் ஆண்டவரே அந்த விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் கிருபையாய் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்வோம் வேண்டிக் கொண்டீரோ நமக்கு நன்றி செலுத்துறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் கரங்களை தேடி ஆண்டவரை உற்சாகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா 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 நம்ம ரட்சித்த அந்த அந்த ராஜாதி ராஜாவை அவருடைய பாதத்தில் வரும்படியாய் அவருடைய பந்தியில் சேரும்படியாய் நம்ம பாத்திரப்படுத்தின அந்த கர்த்தரை எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நான் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்வனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வனே
பரலோகத்தின் மேன்மையை துறந்து ஏழை கோலம் எடுத்தவர் சிறிய பாலகன் நம்முடைய மத்தியிலே பிறந்த இயேசு. ஹல்லேலூயா. மீட்பை தந்தவர், ரட்சிப்பை தந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இத்தனை நாளும் நம்ம தாங்கி நடத்தினது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம இன்னும் தாங்கி நடத்தும். ஹல்லேலூயா. அவர் இருந்தவர், இருக்கிறவர், இன்னும் வரப்போகிறவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை மாறாதது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அது புதிதாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கிருபை மாத்திரம் நமக்கு போதும். ஹல்லேலூயா. ஏன்னா அது நம்முடைய ஜீவனிலும் அது பெரிதானது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம தாங்கி நடத்துகிற கிருபையை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரூஷா தாராபு. ஒன்று நடப்பது. ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் நடந்து சொன்னார், கண்ணீரோடு வந்து மக்களுடைய கண்ணீரை நான் துடைக்க போகிறேன். அவங்களுக்கு தானே உபத்திரம், அது சீக்கிரமாய் மாறப்போகுது என்று ஆண்டு சொன்னார். ஹல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் ஜெபிக்கும் போது ஆண்டு திரும்ப திரும்ப சொன்னார், கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொஞ்ச காலம் அனுபவிக்கிற இந்த லேசான உபத்திரம் அதை மாற்றுவேன்னு ஆண்டு சொன்னார். ஹல்லேலூயா. அது விசுவாசித்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுந்த லேசான உபத்திரவம். நமக்கு வந்திருக்க உபத்திரம் உலகத்தில் யாருக்குமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. உலகத்தை எத்தனையோ பேர் இருந்த உபத்திரத்தை கடந்து போறாங்க. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவர் நம்முடைய அந்த உபத்திரத்தை அற்பமா எண்ணாத கர்த்தர். ஹல்லேலூயா. சிறுமப்பட்டவர்கள் நம்பிக்கை வரும்போது கெட்டுப்போதுன்னு சொன்ன கர்த்தர், ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை
கனப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. கையப்படி சொல்லுங்க, உங்க உபத்திரம் சீக்கிரமாய் மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத, மறுபடியும் திருப்பி சொல்லுங்க, சோர்ந்து போகாதுங்க, கலங்காத, கர்த்தனமோடு கூட உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மகாபரிய தேவன், ஹல்லேலூயா. அவர் மகத்துவமுள்ள ராஜாதி ராஜா, அவர் சொல்ல ஆகும். ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கரங்களை தொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால உலகத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், புயல் அடங்கி போயிற்று. ஹல்லேலூயா. கடல் கொந்தளிப்பு அமைதியாயிற்று. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் அலை மோதுகிறதான ஒரு அனுபவம் உண்டோ? கர்த்தன்ற நாள் உங்களுடைய எல்லா அலைகளையும் மாற்றி சமாதானப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் 8 மாதம் ஒன்று கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுதான ஒரு வார்த்தை, உன்னுடைய எல்லா உத்தரவு மாற்றி ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய எஞ்சிய நாட்கள் மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கரங்களை தட்டி அந்த மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 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 அவரை நம்புறவர்களுக்கு எல்லாம் ஜெயமாய் உண்டாகும். ஹல்லேலூயா. கூடும் எல்லாம் கூடும். என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. அறிக்கை பண்ணி பாடுவோம். நம் வாழ்க்கை எந்த மலையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், யார் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் சமத்து ஆண்டவர நீ சொல்ல அது மாறி போகும் என்று சொல்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கங்களை மாற்ற அவரால் கூடும். ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தோல்விகளை ஜெயமாக மாற்ற அவரால் கூடும். ஹல்லேலூயா. சத்துருவை ஜெயிக்க அவரால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எத்தனை மகத்துவம் உள்ள ஆண்டவர் ஒரு முறை யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. கரங்களை எசைத்த ஆண்டவர் அந்த ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீ எத்தனை மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே, எத்தனை மகிமுள்ள ஆண்டவர் நீராண்டு, எத்தனை ஆண்டவரே கிட்ட பலம் உள்ள பலவானா உள்ள ஆண்டவர் நீராண்டவரே. ஹல்லேலூயா. உண்மை நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்க போற மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் துதிக்கு பாத்திர. ஆபத்து காலத்தில் அவர் தான் துணையானவர், அவர் தான் நம்ம ஜீவனானவர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று அந்த ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூல சாந்தா ரபு பக்க சாந்தா ரபு பாபா பாபா. ஓ ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே, என்ன துணையாளரே. துதிக்கு பாத்திரரே, என்ன துணையாளரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே. சீனி ரே
வேற யாரும் ஆராதிப்போம். அவர் சமாதானமுள்ள தருகிற கர்த்தர், யெகோவா ஷாலோம். உலகத்தின் கடைசி பரமோடு கூட இருக்கிறேன் வாக்கு பண்ணின ஹாலெலூயா, யெகோவா ஷம்மா, ஹாலெலூயா. வாழ்க்கையிலே ஜெயத்தே தர யெகோவா நிசியான தேவன், ஹாலெலூயா, 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 ஹாலெலூயா. நம்ம வாழ்க்கையில் அவர் மாத்திரம் போதும், ஹாலெலூயா. உலகையெல்லாம் மாயை, எல்லாம் மாயை, அவர் ஒருவர் மாத்திரம் நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புழுதியிலிருந்து நம்மளை உயர்த்துற கர்த்தரே, குப்பையிலிருந்து நம்ம தூக்கி எடுக்கிற கர்த்தரே, நம்ம ராஜாக்களை ஆசாரிகளை மாற்றிடுற கர்த்தரே, ஜனத்தின் அதிபதியோடு உட்கார பண்ணுற கர்த்தரே, நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் நம்ம கழுகை போல உயர பழக்கப்படுற மகிமின் தேவன் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீரே போதும் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாடுவோம். பண்ணுவீர் ஆண்டவரே, என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர் ஆண்டவரே, என்னை வாளாக்காமல் தலையாக்குவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சாத்தானை ஜெயிக்கிற பலத்தனை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எந்த நிலம் செலுத்திருப்பேன் ஆண்டவரே, பனியை போல ஹாலேலூயா, கேதுருவை போல வளர்ந்து படர்ந்திருப்பேன் ஆண்டவரே, அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் ஆண்டவரே ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. இயேசுவே தேவாதி தேவன், இயேசுவே நம்மை மீட்டவர், மீட்கிறவர், இன்னும் மீட்கப் போகிறவர். ஹாலேலூயா ஹாலேலூயா. கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அருளா சாந்தா ரபு பக்கல ரஷா பாபா பாபா பாபா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஹாலேலூயா ஹாலேலூயா. மகிமை தாப்பனே, இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் இந்த நாளுக்காக, இந்த மாதத்தின் முதல் தினத்திற்காக, ஐயா இந்த மாதத்தில் கத்தடி பந்தி ஆசரிக்கத்தக்கதாக என் குடும்பமாக இந்த சபையில் கூட்டி சேர்த்த கிருபிக்காக நாங்கள் நன்றி தெரிவித்துறோம் ஐயா. பாத்திரர்கள் குறைவுள்ளவர்கள் ஆனால் எங்களை குறைப்பில் மட்டும் எங்களை நிறைவு கண்டு எங்களை நினைப்படுத்தும் தேவராக இருக்க கிருபிக்காக ராஜா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆறுதலை கத்த நாமம் மயப்பட்ட கிருபிக்காக நன்றி. எந்தெந்த ஆத்மா தங்களை தாழ்த்தினதோ அதை நீ போஷித்த கிருபிக்காக நன்றி ஐயா. மானானது நீருடைய வாஞ்சத்து கதறது போல என் ஆத்மாவை வாஞ்சத்து கதறது என்று வந்த ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த போஷித்து அனுப்ப போகிற கிருபிக்காக ராஜா நன்றி சேர்த்துறோம். அப்பா, இந்த வார்த்தைக்கு விரோதமாக கிரியேசியும் எல்லாவது அந்த அரசகத்தில் டிஸ்டர்பன்ஸ் பொருட்டு தூக்கத்தின் ஆவிகளை பலவீனத்தின் ஆவிகளை ரசனை இயேசு கிருஷ்ணா கடந்து விடுகிறோம். கொடுக்கப்படும் வார்த்தை அடியனுக்கும் ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கத ஆசிரியத்தை கொடுப்பீராக. வாயின் வார்த்தையத்து தானமும் டிசம்பத்தில் பிரதியாக இருப்பதாக. சகல துதி கனத்தையும் மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். எல்லாம் வல்லக்கத்தில் இயேசு கிருஷ்ணா ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே.
மத்தேயு 12:31-32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் நம் இரட்சக மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள இரட்சகர் என்றுதான் நாம் இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருமுறை அவருடைய எதிரிகள் யூத மத தலைவர்கள் பரிசேயர்களும் அவரை பிடித்து வரும்படி சேவர்களை அனுப்பினார்கள். அவர்கள் சென்று பார்த்துவிட்டு வெறும் கையாடு வந்தபொழுது ஏன் அவரை கொண்டு வரலை என்று கேட்டபொழுது அவர் சொன்னார்கள், இந்த மனிதன் பேசுவது போல் எந்த ஒரு மனுஷனும் ஒரு காலம் பேசினதில்லை என்ற தக்கதாக தேவனுடைய வார்த்தையிலே கிருபை நிறைந்ததாக, மனதுருக்கம் நிறைந்ததாக, மன்னிப்பு நிறைந்ததாக, மற்ற ஆற்றுவதாக, தேற்றுவதாக, நிலைநிறுத்துவதாக இருந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்துதான் இப்படிப்பட்ட ஒரு கடின வார்த்தை வந்தது. வேத வல்லுநர் சொல்கிறார்கள், கிறிஸ்துவுடைய அந்த கடினமான வார்த்தைகளில் இது ஒன்று என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் மற்ற எல்லா இடத்திலும் பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் 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 என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டில் ஏசியா 1:18 கேட்போம். வழக்காடுவோம், வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். 23:25 அவைகளை நினைப்பதும் இல்லை என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் என்னிட வருகிறவனை என் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது மற்ற யோவானிலையும் அடிக்கடி நாம் கர்த்தருடைய பந்தயம் சமயத்தில் வாசிக்கும் அந்த 1 யோவான் 9 நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கிவிட அவர் உண்மை உள்ளராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த இடத்துல இந்த கடினமான வார்த்தை? இந்த வசனத்தை அநேக நேரத்தில் நாம் தவறாக புரிந்து கொள்வதுண்டு, சில தவறாக சித்தரிப்பதும் உண்டு. அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகவோ அல்லது அபிஷேகத்துக்கு விரோதமாகவோ அல்லது அந்நிய பாஷைக்கு விரோதமாகவோ பேசியது நிமித்தமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்று சொல்வது உண்டு. அதில் பின்பு என்ன, நம் ரட்சா இயேசு கிறிஸ்து இப்போலகத்திலே ஜீவித்து கொண்டிருந்தவன் பொழுது அநேகரை அவர் சுகப்படுத்தினார், பலப்படுத்தினார். யாரை? அவரை விசுவாசித்தவர்களை. அவரை இவர்தான் மெய்யான தெய்வம், இவர்தான் என் இரட்சகர், இவர்தான் மேசியா என்று விசுவாசித்தவர்களை அவர் சுகப்படுத்தினார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதலால் முன்பாக இருக்கும் பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு அவர்கள் பரிசேயர்கள் மற்ற யூத தலைவரும் சொல்லுவார்கள், இவர் சுகப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இவர் பேசபூலினாலே பிசாசின் தலைவினால இவர் சுகப்படுத்துகிறார் என்று சொன்னார்கள். அது நிமித்தமாகத்தான் இந்த கடுமையான வார்த்தையை நம் இரட்சகர் இங்கு பயன்படுத்துகிறார். தங்கள் காலாகாலமாக காத்திருந்த மேசியா இரட்சகர் அவர் வந்தவருக்குன்பாக இருக்கிறார். ஆனால் அவளை ஏற்றுக்கொள்ளாது அவளை தள்ளிவிட்ட கூட்டத்தாரை பார்த்து தான் இந்த காரியத்தை அவர் சொல்கிறார். இதனை உருவப்படுத்த வண்ணமாக இக்கூட்டத்தாரை பற்றி இன்னொரு இடத்துல நம் இரட்சகர் சொன்ன வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 8:21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். வசனம் 24. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே மேசியா, நானே இரட்சகர் என்பதை நீங்கள் விசுவாசியாகிறதுனாலே உங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்றார். தேவன் கிருபையாக கொடுத்திருந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவள் ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திலே அவர் செத்து மடிந்ததாக நாம் காண்கிறோம். இந்நாட்களின் கூட அனைவருடைய ஜீவத்தில் தேவனுடைய கிருபையின் காலம் வந்து போய் கொண்டிருக்கும். பசுத்த ஆவியானவருடைய உள்ளத்தில் எத்தனை முறையோ மன்றாடி இருப்பார், மகனே மகளே உன் ஜீவத்தை எனக்கு கொடுக்க மாட்டாயா, தெய்வக்குமான இயேசு உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாயாக என்று பரிசுத்த ஆவியார் மன்றாடி இருப்பார். ஒருவருடைய பெயர் ஜான் அல்லது இம்மானுவல் அல்லது பீட்டர், அக்கிருபா, எலிசபெத் என்று கிறிஸ்துவ நாமத்தை உடையவராக இருப்பதினாலே நாம் ரட்சிப்படைந்து விட முடியாது என்ற சத்தியத்தை அறிந்திருக்கிறேன். புதிதாக அநேக பிள்ளைகள் வந்திருப்பதனாலே நான் நினைக்கிறேன். அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நல்ல பெற்றோர்களுக்கு பிறந்திருப்பதனாலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது. நாம் ஒழுங்காக ஆலயத்துக்கு வந்து
செய்திகளை கேட்டு ஜெபித்து வேதம் வாசித்து தசமம் கொடுப்பதினாலே நாம் இரட்சிப்படைந்தவர்களாக ஆகிவிட முடியாது. நம் கிறிஸ்துவை இரட்சகராக பர்சனலாக அனுபவித்திருக்கிறோமா? அதுதான் முக்கியமான காரியம். அப்படி இறுதி சிம்மாசனத்தில் ராஜாதி ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறாயா? இதுதான் முக்கியமான ஒரு காரியம். வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பு கொடுத்துருக்குறோமா? அப்படி இல்லாத பட்சத்தில் அவரை தள்ளும் கூட்டத்தாரை பார்த்து தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். இன்னொரு இடத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்தார் என்று நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 19:41-42. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் போதும். ஏன் அதே எருசலேம் பட்டணத்தில் தான் அவர் வல்லமை மிக்க செய்திகளை கொடுத்தார். எத்தனையோ அற்புதம் அடையாளங்களை செய்து அவருடைய கண்களுக்கு முன்பாக எத்தனையோ சோமாக்கப்பட்டார்கள். ஆனால் இவ்வளவற்றையும் அவர்கள் கண்டு அவரை மேசியாய்த்து ஏற்றுக்கொள்ளாத வண்ணம் அவர் தள்ளி நிமித்தமாக கண்ணீர் விட்டு அழுகிறார் என்று பார்க்கிறோம். ஜனங்கள் ஆலயத்துக்கு கடந்து வரலாம், செய்தியை கேட்கலாம், தேவனுடைய அசைவாடுதலை ஆராதனை நேரத்தில் உணரலாம், அவர் தொடுதலை உணரலாம். இருந்தாலும் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டால் அங்கு ஆவியானவர் வேலை செய்ய முடியாது. தனது ஜீவத்தை கிறிஸ்தியஸுக்கு கொடுப்பதற்கு பல சாக்கு போக்குகள் சில சொல்லலாம். சபை சரியில்லை, போதகர் சரியில்லை, மூப்பர்கள் சரியில்லை, அந்த அந்நிய பாஷை பேசும் சகோதரன் சகோதரி சரியில்லை. நீங்கள் சொல்வதெல்லாம் 100% உண்மைதான், யார் சரியில்லை. ஆனால் என் இரட்சகர் பூர்ணப்பட்டவராக இருக்கிறாரே, அவரண்டு நீங்கள் வரும்பொழுது அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமே. அவருடைய கிருபை இன்னைக்கு பாடினோம் அல்லவா, கிருபை கிருபை என்று. அந்த கிருபை உங்களை ருசித்துப்பீர்கள் என்றால் ஒரு நாளும் அது உங்களை வெட்கப்படுத்த விடாது. வேறொருவர் சில விட முடியாத பாவங்களுக்குள்ளாக இருக்கலாம். இந்த பாவத்தோடு நான் வரும் பொழுது அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று தங்களை தாங்களே குற்றப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவண்டை வராமல் இருப்பார்கள். இருளில் இருந்து கொண்டு எப்படி நாம் வெளிச்சத்தை ருசிக்க முடியும்? வாசியுங்கள் யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளியிடம் வந்து அவரோடு நடந்தால் அவர் என்ன செய்வார் என்று 1 யோவான் 1:7 நாம் பார்க்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவன் விரும்புவதெல்லாம் இருக்கும் நிலைமையில, நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் இருக்கும் நிலைமையில அவருடன் அழைக்கிறார். அவரோடு நடக்கும் பொழுது எல்லாம் நிறைவானது வரும் பொழுது குறைவானது நீங்கி போவோம். அவரோடு நடக்க நடக்க அதனுடைய ஜீவித்தின் கடைசி வரை இருக்கலாம், கடைசி மூச்சு வரை இருக்கலாம், நடக்க நடக்க நம்மளுக்கு காணப்படும் குறைவுகளை தேவன் நீக்கி போடுகிறார், பாவத்தை நீக்கிறார், பலப்படுத்துகிறார். தீர்க்கமான சந்தர்ப்பங்களை கொடுக்கும் பொழுது அதை உதாசீனப்படுத்தின சில பாத்திரங்களை கண்டு தொடர்ந்திருக்கும் காரியத்தை நாம் தியானிப்போம். முதலாவதாக பார்க்கும் பொழுது சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை உதாசீனப்படுத்தின கூட்டத்தில் பிழையாமை நாம் பார்க்கிறோம். இவரை குறித்து நாம் எண்ணாகமம் 22:23-24 நாம் காணலாம். இவர் நம் இரட்சகருடைய பிறப்பை பற்றி பெரிய தீர்க்க தரிசனத்தை வேற அவர் சொல்லியிருக்கிறார். வாசியுங்கள் எண்ணாகமம் 24:17. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று பயங்கரமான தீர்க்க தரிசனத்தை சொன்னவர். இதிலிருந்து ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், மூப்பராக இருக்கலாம், நல்லதொரு விசுவாசியாக இருக்கலாம். இருந்தாலும் உண்மையான இரட்சிப்பை ருசித்திராது தங்களுடைய மனதையும் கண்களையும் பணத்தையும் மீதும் உலக ஆதாயங்கள் மீதும் வைத்திருந்தால் அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பிள்ளையாம் இங்கு அமர்வதை நாம் பார்க்கிறோம். இவரிடம் இருந்து வரங்கள் செயல்படலாம், ஆனால் அவரோட கிருபை காணப்படாது.
ஆனால் இவைகளை நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை நம்முடைய கரத்தில் தேவன் கொடுக்கவில்லை. இப்படிப்பட்டவர்களை காணும் பொழுது நம்முடனாக சடுதியாக நியாயம் தீர்த்து விடக்கூடாது. வேதத்தில் அநேக வேத வசனங்கள் அதை உறுதிப்படுத்தின. மத்தையோ 7:1, ரோமர் 14:10, ரோமர் 2:1, யாக்கோபு 4:11. காரணம், இவர்கள் ஒருவேளை கடைசி நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவர்கள் தேவனோடு ஒப்புரவாக இருக்கலாம். நாம் வீணாக மற்றவர்களை குற்றப்படுத்தி நாம் பாவத்துக்குள்ளாக வேண்டாம் என்றுதான் தேவன் எச்சரிக்கிறார். நாம் நம் ஓட்டத்தை வெற்றிகரமாக, அவன் தன் ஓட்டத்தில் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்க, தனக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிலியாமுக்கு தேவன் ஒன்று அல்ல, ரெண்டு அல்ல, 3 முறை எச்சரிப்பை கொடுத்து தடுத்து பார்த்தார். ஆனால் அவனோ அந்த மனம் முற்றமாக பாலாக கொடுக்கும் அந்த வெகுமதியிலே இருந்ததினாலே அவன் இருளை சம்பாதித்து கொண்டான் என்று யூதா மிகவும் அழகாக அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக நோவா காலத்து மக்கள். நோவா தன் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தேவ பயமற்ற ஜனங்கள் மத்தியிலே அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். தேன் பூமியுள்ள சகல சுவாசமுள்ள யாவற்றையும் அது நிமித்தமாக அழித்து போடுவேன் என்று சொல்லி யோவாவை ஒரு பேழையை செய்ய சொல்லி பூமியில் சுவாசமுள்ள ஜந்துக்கள் எல்லாவற்றும் ரெண்டு ஜோடுகளை ரெண்டாக சேர்க்கப்படி சொன்னார். 120 வருடம் அவர் பிரசங்கித்தார். பெரிய ஜலப்பிரகாயம் வரப்போகிறது, வானத்தின் மதகுகள் திறக்கப்பட இருக்கின்றன, பூமியில் காணப்படும் சுவாசமுள்ள அனைத்தையும் தேவன் அழித்து போட இருக்கிறார், அதற்கு முன்பாக நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய பொல்லாத வழியிலிருந்து திரும்புங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்களோ எள்ளி நகையாடினார்கள் என்று பார்க்கிறோம். பெருவெள்ளமாம் மழையாம் அழியப்போகிறதாம் என்று அதுதானே இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இரட்சகர் கிறிஸ்து வரப்போகிறாராம் என்று சொல்லி நகையாடும் கூட்டம் ஒன்றும் உண்டு. ஆனால் சடுதிலே நம்மீப்பர் வர இருக்கிறார். காத்து கொண்டிருக்கும் மனவாளான மனவாட்டியாக சபை அவரோடு இணைய இருக்கிறோம். அவர்தான் நகையாடினார்கள். அப்படி இந்த இழுக்கார சிரிப்பு ஒரு நாளே நின்று போயிற்று. வானத்தின் மதகுகள் திறகுண்டன, பெருவெள்ளம் திறகுண்டன, நோவா கதவை திற என்று பேழையை நோக்கி கூப்பிட்டார்கள். நோவா நினைத்திருந்தால் கூட திறக்க முடியாது. காரணம் என்ன? கதவை யார் பூட்டியது? ஆதியாகமம் 7:16, கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் கிருபையின் காலம் முடிவதை அழகாக அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சபையாக பேழை கர்த்தரா இயேசு கிறிஸ்து வைத்து கொண்டு மகனே மகளை உள்ளே வந்துவிடு, ரட்சிப்பு என்ற பேழைக்குள் வந்துவிடு, கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள் என்று இன்றும் மனவாட்டியாக சபை மூலமாக தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஒரு நாள் பேழையின் கதவு மூடப்பட உள்ளது. நியாய தீர்ப்பு என்று பெரும் வெள்ளம் உலகை சூழ இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அடுத்ததாக யூதாஸ். மற்ற சீசர்களைப் போல எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக உதறி தள்ளிவிட்டு வந்தவன், கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் ஊழியத்திலே நடந்தவன், அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் கண்டவன், அதன் பின் நடந்த காரியம் அவன் எதிர்பார்த்தது போல் அவருடைய காரியம் அமையவில்லை. அதனாலே வெகுண்டான். ஏனென்றால் யூதாஸ் ஒரு தீவிரவாத இயக்கத்திலிருந்து வந்தவன். அவன் நினைத்ததெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரோமருடைய அடிமைத்தனத்திலிருந்து யூதர்களை விடுவித்து ராஜாதி ராஜாவாக அமர்வார். அப்பொழுது சீஷர் கூடமெல்லாம் மந்திரி பதவி கிடைக்கும், தான் வைத்து கொண்டிருக்கும் பொருளாதார மந்திரி பதவியும் தனக்கு கிடைக்கும் என்று நினைத்திருந்தான். ஆனாலோ அவர் மனுக்குலத்தை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்க வந்திருக்கிறார் என்று தம்மை வெளிப்படுத்தின பொழுது அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் ரோம அரசாங்கத்தை வீழ்த்துவார் என்று நினைத்தோமே, ஆனால் இவரோ இருளின் அதிகாரத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்க வந்திருக்கேன்னு சொல்கிறதுனாலே அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்காக காட்டி கொடுக்கத்தக்கதாக
அவன் வகையை கண்டதை நாம் பார்க்கிறோம். தம்முடைய சிலுவை மரத்தின் முன் சீசரிடம் தம்முடைய பஸ்காவை மேல் அறையில் அவர் அனுசித்து கொண்டிருந்த பொழுது யூதாசின் உள்நோக்கத்தை அறிந்தவராக அவர் என்ன சொன்னார்? நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். கிறிஸ்து இயேசு அன்போ, அவருடைய கடைசி நேரத்தினுடைய அவருடைய அன்பான வார்த்தைகளோ அவனை தொடுவதாக இல்லை. அவனுடைய இருதயம் அவள் மேல் அவ்வளவு மட்டுமாக வெறுப்படையத்தக்கதாக அவனுடைய கோள்களையும் மற்ற காரியமான சூழ்ந்திருந்ததை நாம் காண்கிறோம். அவன் அந்த துணிக்கை வாங்கிய உடனே, யோவான் 13:30 வாசியுங்கள். யோவான் 13, அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. ராக்காலமாக இருந்தது. ஆம், அதன் பின் யூதாசின் ஜீவத்தில் வெளிச்சம் உதிக்காமல் அது அஸ்தமித்து விட்டதை நாம் காண்கிறோம். இந்த கிறிஸ்துவின் பந்தை ஆசரிக்க உள்ளோம். குறிப்பிட்டதை போல் அவன் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்திலே நாம் பங்கு கொள்வோம் என்றால் என்ன மகிமையாயிருக்கும்! நம்மை நாமே சற்று அறைவோம். நான் எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக நான் இருக்கிறேன்? சடங்காச்சாரத்துக்காகவா, பாரம்பரியத்திற்காகவா, அல்லது யூதாசை போல மனதின் பூலோக ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்தவனாகவாம், அல்லது உண்மையாகவே கிறிஸ்துவை நேசித்து என் குறைவிலே என்னை தூக்கிவிடும் ஒரு இரட்சகர், என்னுடைய மனபாரத்தை அவர் சமத்தில் ஊட்டும் பொழுது தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் நிறைக்கும் ஒரு இரட்சகர் என்றதோடு நாம் தேவனை பின்பற்றுகிறோமா? அடுத்ததாக பிலாத்து. யோவான் 18 நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அங்கு உள்நோக்கத்தோடே தான் யூதர்கள் கிறிஸ்துவை குற்றப்படுத்தினார்கள் என்பதை இந்த பிலாத்து நன்கு அறிந்திருந்தான். நான் அவரிடம் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று அறிக்கையும் செய்தான். தொடர்ந்து 19 அவரை விடுதலை பண்ணவும் வகை தேடினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கடைசியில் யூதர்களுக்கு பயந்து, மனிதர்களுக்கு பயந்து கிறிஸ்துவை, தெய்வகுமாரனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இன்று கூட சுவிசேஷத்தை கேட்டு ஜீவத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சிலர் உணர்வார்கள். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தெய்வகுமாரனாய் கர்த்தரே இயேசு கிறிஸ்துவே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் எடுத்தார், அப்படி நானும் எடுக்க வேண்டும் என்ற உணர்வு சிலவருக்கு வரும். ஆனாலும் மனிதர்களுக்கு பயந்து, பாரம்பரியத்திலும் சடங்காச்சாரத்திலும் இருக்கும் தன்னுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லுவார்கள், மனைவி என்ன சொல்லுவார், கணவர் என்ன சொல்லுவார்கள், உறவினர் என்ன சொல்லுவார்கள், கல்லறை கிடைக்காமல் போகுமே என்று பழைய காரியங்களுக்கை நினைத்தவர்களாக அவர்கள் அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். சரித்திரம் கூறுகிறது, இந்த பிலாத்து நாடு கடத்தப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு தன் உயிரை மாய்த்தான் என்றும். ஆம், அவன் அன்று நல்ல சந்தர்ப்பங்களை விட்டுவிட்டான். நாம் பார்த்த இந்த நான்கு வகையானோரும் தேவன் தங்களுக்கு கிருபையாக கொடுத்திருந்த நல்ல சம்பத்தை தவித்து விட்டு நித்திய அழிவுக்குள்ளாக கடல் சென்றதை நாம் பார்த்தோம். இன்று கூட தேவன் அநேக விதத்தில் தம்மண்டை அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். அவைகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். கிறிஸ்து இன்று கூட தம் ஜனங்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் அன்று மாம்சத்தில் யூதாவிலும் சமாரியாவிலும் நடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனால் இன்று பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் அவர் உணர்த்துவிக்கவர்களாக அவர் இருக்கிறார். கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின் தம் சீஷரிடம் ஒரு வாக்கு கொடுத்தார், உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று. பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் வந்து என்ன செய்வார் என்று வாசிக்க கேட்போம். யோவான் 16:7-8, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இதைத்தான் இன்று பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட கொடிய பாவிகளையும் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறவர்களையும் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள சந்தர்ப்பங்களை கொடுத்து அவளை ரட்சித்து கொண்டிருக்கிறார். அது என்ன சந்தர்ப்பங்களாக இருக்கும் என்பதை ஒரு 3 சிறு தலைப்புகளை பார்ப்போம். முதலாவதாக, சுவிசேஷ செய்தியை கேட்பதன் மூலமாக ஆவியானவர் சந்திக்கிறார். சுவிசேஷ செய்தியை கொடுப்பதோ போதிசம் செய்வதோ யார் கொடுத்த கட்டளை? கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை.
எப்பொழுது கொடுத்தார்? மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். மார்க் 16:15. நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று தன் மனவாட்டி விட்டு சென்ற மனவாட்டிய சபைக்கு இந்த கட்டளையை விட்டு சென்றிருக்கிறார். கிறிஸ்துவின் சபை கிறிஸ்துவின் அன்பையும் மனதுருக்கத்தையும் மன்னிப்பின் மாட்சியும் அறிவித்து வருவது போல் மகிமையான காரியம் வேறு ஒன்றுமில்லை. 216 ஆண்டுகளுக்கு மேலாக தேவ ஆவியானவர் கிறிஸ்துவின் அன்பை சபையின் மூலமாக அவர் அறிவித்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த பொல்லாத மாறுபாடு சந்ததியில் பேப்பரை திறந்தால் டிவியை திறந்தால் எங்கும் குழப்பங்கள், எங்கும் குழப்பங்கள், மன நிம்மதி இல்லை. ஆனால் வேதத்தை திறந்தால் இன்னொரு மாட்சிமை, தெய்வ சமூகத்தில் கூடும் பொழுது இன்னொரு மகிமையான நேரம். ஆம், அதுதான் ஆவியானுடைய கிரியையாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரோமர் 10:14 போல் கூறுகிறார், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? 1 கொரிந்தியர் 1:21. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று பார்க்கிறோம். ஒருவருக்கு விசுவாசம் சுவிசேஷத்தை கேட்பதினால் வரும் என்பதனால் தான் சபை கூவி அழைத்து கொண்டிருக்கிறது. தேவ வார்த்தைகளை கேட்க கேட்க கேட்கத்தான் ஒருவனுக்குள்ளாக விசுவாசம் வளரும். கேட்க கேட்கத்தான் பாவ உணர்வுகளை பற்றிய வேதனை வரும். கேட்க கேட்கத்தான் நான் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டுமென்ற உணர்வு வரும். அதனால் தான் சபை கூவி கொண்டிருக்கிறது. அதனால் தான் சபையை கூடிவர்களை விட்டு விடாதீர்கள் என்று ஆலோசனை சொல்கிறார். அது நிமித்தமாகத்தான் தேவோட ஆவியாண்டியிருப்பதை வாந்தித்து நாடுங்கள், விழித்திருங்கள் என்று அழகாக வேதம் எச்சரிப்பதாக இருக்கிறது. உதாரணம், ஒருவரை பற்றியோ அவருடைய அந்தரங்க ஜீவியத்தை பற்றியோ ஊழியக்காரருக்கோ அந்த செய்தியை எடுத்துக்கொண்டிருக்கும் போதர்களுக்கோ அல்லது மூப்பர்களுக்கோ யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அதே வேளையில் அவர் எடுக்கும் செய்தி பீடத்திலிருந்து நேராக தன்னை நோக்கி வருவது போல, தான் மறைவாக செய்திருக்கும் பாவத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது யாரோ போய் இவரிடம் நம்மை பற்றி சொல்லிவிட்டார்களோ என்று நினைக்கத்தக்கதாக சில வேளையிலே இருக்கும். தயவு செய்து நீங்கள் நினைத்து விடாதீர்கள் யாரோ சொல்லியிருக்கிறார் என்று. பரிசுத்த ஆவியானவர் தேவன் உங்களை நேசிப்பதினால அந்த கர்த்தருடைய தாசன் மூலமாக அந்த வார்த்தை உங்கள் நோக்கி வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டு நம்மை நாமே சரி செய்து கொண்டால் எம்மட்டுமாக அது இருக்கும். ஏனென்றால் ஆவியானவர் சகலத்தையும் காணும் தேவனாக இருக்கிறார். அவருக்கு முன்பாக சகலமும் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதுனால தன்னுடைய பிள்ளைகள் போய்விடக்கூடாது, இப்பீர் நடந்து போய் நிறையத்துக்கு போய்விடக்கூடாது என்ற கரிசனையோடு மீண்டும் தம்மண்டை வளைப்பதற்காகத்தான் அவ்வாறு தன்னை வெளிப்படுகிறார். அதை உடனடியாக தப்பனே தாப்பனே உண்மைதான் ஐயா, பாவியாக என்மேல் கிருபியாகரம் என்னோடு பேசினதற்காக நன்றி என்று சொல்லும் பொழுது பெரிய காரியங்களை செய்தவராக இருக்கிறார். ஆம், இதுதான் சுவிசேஷத்தின் மாட்சிமை. ஆம், தெய்வ செய்தி மூலம் தேவன் தம் அன்பை வெளிப்படுத்தி விழுந்து போயிருக்கும் பிள்ளைகளையும் புதிதாக அவர்களையும் தம்மண்டை சேர்த்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவதாக, நண்பர்கள் மூலமாகவோ அல்லது அறியப்படாத மூலமாகவோ தம்மண்டை அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். 1852 சிக்காகோ இல்ல ஒரு செருப்பு தைக்கும் ஒரு இடத்துல கடையில் ஒரு 15 வயது சிறுவன் உட்கார்ந்து செருப்பு தைத்து கொண்டு ஷூவையெல்லாம் துடைத்து விட்டு அங்கே அவர்களுக்கு செருப்பு தைத்து கொடுக்கும் வேலை தான் அவனுடைய வேலை. அப்பொழுது அவருடைய ஒரு ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தான். அதில் இருக்கும் அவருடைய ஸ்கிரிப்சர் கிளாஸ் டீச்சர் எட்வர்ட் கிம்பல் அங்கு கடந்து வருகிறார். கடந்து வந்து இவர் அங்கே வேலை செய்வதை பார்த்து விட்டு அவன் பேசிவிட்டு மீண்டும் ஆக அவன் செருப்பை தைத்து கொண்டிருக்கும் பொழுது 2 வார்த்தை கத்ரா இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி அவன் பகிர்ந்து கொள்கிறார். அந்த 2 வார்த்தை அவருக்கு தெரியாத பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஊழியவனை எழுப்பும் என்று. அவர்தான் யார்? டிஎல் மோடி. அந்த சிறுவன் தான் டிஎல் மோடி. ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் டீச்சருடைய 2 நிமிட அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் அனலை போட்டதாம். அடுத்ததாக, குடிக்க அடிமைப்பட்டு போய் தன் சொந்த தொழிலே நஷ்டம் ஏற்பட்டு தன் முதல் மனைவியை 2 பிள்ளைகளோடு டைவர்ஸ் விவாகரத்து செய்துவிட்டு
இருந்த ஒரு மனிதனிடம் ஒரு கிறிஸ்தவ வழக்கறிஞர் ஆலோசனை சொல்லும் பொழுது அவர் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்கிறார். முதலாவதாக இருக்கிறார் அவர், ஆனால் பிற்காலத்தில் அவர் தேவனுடைய வார்த்தையினாலே தொடப்பட்டவர் தான் சி.ஐ. ஸ்கோஃபீல்டு. பிற்காலத்தில் பல ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதினவர் ஸ்கோஃபீல்டு. ரெஃபரன்ஸ் பைபிளையும் அவர் உண்டாக்கினவர். ஒரு லாயர் தன்னுடைய வந்த கிளைண்ட்டிடம் தன்னுடைய சுவிசேஷத்தை எளிய முறையிலே சொன்ன பொழுது ஒரு பெரிய ஊழியக்காரனை உருவாக்கியதை நாம் பார்க்கிறோம். இவ்விதுதான் இன்றும் ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்று அமர்ந்திருக்கும் இந்த புதிதாக வந்துள்ளவர்களையும் அவர்களை கூட்டி வந்தவர்களையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. கூட்டி வந்திருக்கிறீர்களே, நீங்கள் பெரிய ஊழியத்தை செய்திருக்கிறீர்கள். யார் கண்டால் நீங்கள் இன்று அழைத்து வருகிறீர்கள் பிற்காலத்தில் பெரிய ஊழியக்காராக ஆக மாட்டார்கள் என்று. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அழைத்து வந்தவர்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தம் அன்பை இவ்விதுதான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நல்ல ஆவிக்குரிய புத்தகங்கள் கைப்பிரதிகள் மூலமாக. இன்று எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் தேவனை அறியாதவர்கள் தங்களுடைய கரங்களில் எதிர்ச்சியாக கிடைக்கப்பெற்ற நல்ல ஒரு ஆவிக்குரிய புத்தகமில் தேவனோடு தொடப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த நூற்றாண்டு வரை பைபிளுக்கு அடுத்ததாக அதிகமாக விற்பனையான ஒரே ஒரு புத்தகம் இருந்தது. அது என்னது? மோட்ச பிரயாணம். அதனால் தொடப்பட்டவர்கள் ஜான் பனியன் அவர் ஒரு சிறைச்சாலையில் இருந்து அதை எழுதியிருந்தார். அதனால் தொடப்பட்டவர் ஆயிரக்கணக்கானவர் என்று சரித்திரம், கிறிஸ்தவ சரித்திரம் கூறுகிறது. நான் சிறுவனாக இருந்த பொழுது என் தாப்பனை நடத்திய ஒரு கூட்டத்தில் ஒரு இந்த சகோதரர் குடும்பத்தோடு கடந்து வந்து வேதாமத்தை தன் மார்போடு அணைத்து கொண்டு அவர் எழுந்து நின்று சொன்ன சாட்சி இன்றும் என் மனதில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் ஒரு பக்தி மிக்க இந்து குடும்பத்தில் சேர்ந்தவன் மட்டுமல்ல, நான் ஒரு பூசாரி, மந்திரங்களெல்லாம் கற்றவன், பில்லி சூனிய கட்டுகளை ஏவுகிறவன். ஒரு நாள் மதுரை சித்திரை திருவிழாவில் கூட்டத்தோடு என் மனைவி பிள்ளைகளோடு நான் சென்று கொண்டிருந்த பொழுது எங்கிருந்தோ வந்த ஒருவர் என்ற கருத்தில் ஒரு கைப்பிரதியை திணித்து விட்டு என்னை பார்த்து சிரித்தவளாக, சகோனே இதை நீ வாசித்துப்பார் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விட்டான். அதை முதலாக தூக்கி எரிய வேண்டும் என்றிருந்தது. ஆனால் ஏதோ ஒரு உணர்வு நான் வைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த 20 வாசித்தேன், கீழே வைக்க மனமில்லை. திரும்ப திரும்ப வாசித்தேன், அது 10 பக்கம்தான் இருந்தது, ஆனாலும் முடவில்லை. அப்பொழுது அதில் பார்த்த படங்கள் எனக்குள்ளாக வந்தது. அது அந்த புத்தகம் தான் விஜயனின் இருதயம். அந்த விஜயனின் இருதயத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பொல்லாத சிந்தனைகளும் மற்ற கார் இருளின் ஆதிக்கங்களும் உடைய ஜீவத்தில் வரும் பொழுது இவ்விதம் அவருடைய முகம் மாற்றப்படும், இருளடையும் என்றும், எவ்வாறு சுவிசேஷத்தின் ஒளியும் கிறிஸ்தும் வரும் பொழுது அதை பிரகாசிக்கும் என்பதை சித்தரிக்கப்பட்டிருக்கும். அதை கண்ட நான் நடுநடுங்கினேன். அது உண்மைதான் என்று அறிந்தேன். ஒரு நாள் அடுத்த நாள் காலையில பக்கத்தில் இருந்த கிறிஸ்தவ வீட்டுக்கு சென்று அவரை பார்த்து சொன்னேன். அவர் வழிநடத்த ஒரு சபையை அங்கப்படுத்தினார். நான் குடும்பமாக கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றேன் என்று. என்ன ஒரு மகிமையான ஒரு காரியம். நான் கிறிஸ்து நாம் கொடுக்கும் ஒரு சிறிய புத்தகம், அது அநேகடி ஜீவத்துல பெரிய எடுப்பதை கொண்டு வராக இருக்கிறது. ஒரு பாதிக்கப்பட்ட ஊழியர் ஜீவத்தில் நடந்ததை அவர் எழுதியிருந்தார். ஒரு நாளிலே அவர் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷம் ஊழியம் செய்துவிட்டு மிகவும் களைப்பாக தன் ஹோட்டல் ரூமுக்கு வந்து படுக்க சென்றார். ஆவியானவர் சொல்கிறார், மகனே இப்பொழுது உன்னை கதவை திறந்து விட்டானே அந்த ரூம் பாயிடம் சென்று கிறிஸ்துவை பற்றி சொல். தாப்பனே நீர் அறிந்திருக்கிறே இந்த நாள் முழுவதும் எத்தனை கூட்டங்கள், காலை முதல் 10 மணிக்கு ஆரம்பித்து இரவு வரைக்கும் நான் ஊழியத்தில் இருந்து வந்திருக்கிறேன். மிகவும் களைப்பாக இருக்கிறது, நான் படுத்து விடுகிறேன். படுத்தார். தொடர்ந்து ஆவியானவர் இடைப்படுகிறார், எழுது மகனே போய் சொல். தகப்பனே காலையிலே முதல் வேளையாக நான் அவனிடம் நான் சொல்லிவிடுவேன் என்று தூங்கிவிட்டார். அடுத்த நாள் காலை எழுந்தார், உணவகத்துக்கு ஹோட்டலில் உணவகத்துக்கு திறந்தார். அங்கே எல்லாரும் துக்கத்தோடு இருப்பதை கண்டார். என்ன என்று கேட்ட பொழுது ஆவியான யாரை சுட்டி காட்டினாரோ அந்த ரூம்
கடன் பிரச்சனை நிமித்தமாக காலை 4 மணிக்கு தான் தற்கொலை செய்து கொண்டாடிட்டார். அவருடைய ஜீவத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி அதன் பின்னாடி ஊழியர்களில ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கியதான். அதற்காக சில வேளைகளிலே சில பாடுகள் மூலமாக தெய்வ ஆவியானவர் நம்மை சந்திக்கிறார். இதை தெய்வ செயல், தெய்வ வழிநடத்துதல் என்று நான் குறிப்பிட வேண்டும். இவள் கருப்பு துணி போத்திய ஆசீர்வாதங்களாக தெய்வம் சில நேரத்திலே அனுப்புவார். அவர் நன்றாக வசதியாக சுகமாக செல்வமாக இருந்த நாட்களிலே தேவனை நினைக்கவோ சபைக்கு கடந்து வர வேண்டுமோ ஜிபிக்கவோ வேதத்தை தொட வேண்டும் என்றோ நினைவு இருக்காது. ஆனால் திடீரென்று எங்கிருந்தோ அந்த பெரிய இடி அவருடைய ஜீவத்தை தாக்கும் பொழுது அது வேலை இழப்பாக இருக்கலாம், தொழிலே நஷ்டமாக இருக்கலாம், தொடர் பலவீனமாக இருக்கலாம், கொடிய வியாதியாக இருக்கலாம், அன்பானவர்களை இழந்து கொடுப்பதாக இருக்கலாம், தாங்க முடியாத வேதனையாக இருக்கலாம். இவர் அவர் விசுவாசிக்கு ஏற்பட சந்தர்ப்பங்களோ வந்து உடனே பயந்து போய்விட வேண்டாம், சோர்ந்து போய்விட வேண்டாம். தேவன்களை இன்னும் நேசித்ததுனாலே, தேவன்களை தம்முடைய இழுத்துக் கொள்ள வேண்டும் என்பதனால இவ்வாறு செய்கிறார். இந்த சத்தியத்தை அறிந்து உடனடியாக அந்த ஓடி வந்து விடுங்கள். எப்ரேயர் 12:6. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிரிச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற அழகாக எப்ரேயர் ஆக்கியன் என்று சொல்லுகிறார். எவைகள் எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஜீவத்தில் நடந்திருந்தால் அவைகள் நமக்கு நன்மை பயக்குள்ளாக இருக்கும், நாம் நம்மை உயர்த்த மாட்டோம், நாம் அவருக்குள்ளாக கீழ் அடங்கி இருப்போம் என்பதை அறிந்த தேவன், ஏனென்றால் சர்வ ஞானி, இவ்வாறு நம்முடைய ஜீவத்திலே அனுபவிக்கிற அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் என்றால் நலமாக இருக்கும். மேகமும் மழையும் இல்லாத எப்பொழுதுமே வெயில் அடித்து கொண்டிருக்கும் என்றால் முழு உலகம் நம் வாழும் இந்த வனாந்தரத்தை போல் மாறிவிடும். வானவில்லை கண்டு அகமகிழாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் எப்பொழுது வானவில் தோன்றும், வானத்தில் கருமேகங்கள் தோன்றும் பொழுதுதான். ஆம், நம் தேவன் நம் ஜீவத்தை ஆசீர்வாதங்களினாலும் பாடுகளின் மூலமாக தான் உருவாக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இதில் பாடுகளே ஒருவனுக்குள் நல்ல குணங்களையும் அமைதியும் சாந்தத்தையும் உருவாக்குகிறது என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனை இன்னும் தம்மண்டை கிட்டி சேர்ப்பதற்காக தேவன் அனுப்பும் ஏதுக்களாக அது இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். நாகம் 1:3 பழைய ஏற்பாட்டில் 1081 பக்கத்தில், கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது என்று நாம் காண முடியும். புயலடித்து பெருமழை பெய்யும் பொழுது நஷ்டமாக காணப்படலாம், அழிவாக காணப்படலாம். ஆனால் சில மாதங்கள் கழித்து அப்பகுதி செழிப்படைந்து வற்றாத நீரூற்றுகளால் நிறைந்திருப்பதையும் பச்சை போன்ற அழகாக போர்த்தப்பட்ட கம்பளம் போன்ற பசுமையான வயல்வெளிகளையும் நாம் காண முடியும். இவ்விதமே வாழ்க்கையில் ஏற்படும் மோதும் புயலினால் பயந்துவிட வேண்டாம். அந்த புயல்களில் ஆசீர்வாதம் இருப்பதை பின்பாக நம்முடைய ஜீவத்தில் நாம் கண்டுகொள்ள முடியும். இப்புயல் ஜீவத்தை தாக்கும் பொழுது சில நேரத்தில் கதை கலங்கி போகிறோம், மாறாக தேவனை விட்டு ஓட பார்க்கிறோம், மாறாக தேவன் அன்றை கிட்டி சேரும் அனுபவத்தில் இருக்கிறோமா? வேதத்தில் பரிசுத்த வாங்கல் வாழ்க்கையிலும் இருந்தது, சங்கீதக்காரன் இருந்ததுனாலே அவன் எழுதுகிறான் சங்கீதம் 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஆம், சில சமயங்களில் நம்மளை சீர்ந்துள்ள கசடுகள் அழுக்குகளை நீக்க அவர் நம்மை புடமிடுகிறார் என்று ஏசாயா அழகாக எழுதுகிறார். ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமேன். இவ்விதமான காலங்களிலே தேவனை நம்முடைய ஆதாரமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு, சோதனை அடைந்து வேதனை தொடர்ந்து. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் நீங்கும் வேளையில் என் சுகிதமே, துக்கம் நீங்கும் வேளையில் உன் தாசனுக்கு ஆதார் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. விதமாக
சோதனையும் வேதனையுமே தாக்கும் பொழுது தேவனை உறுதியாக பிடித்துக் கொள்வோம் என்றால், ஏற்ற நாளிலே நம்மளை தலை உயர்த்தி என்னையால் அபிஷேகம் செய்து நன்மையும் கிருபையும் நாம் தொடரத்தக்கதாக தேவன் ஆசீர்வதித்து வழுத்துவார். ஆம். மூன்றாவதாக, தேவன் அவரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய கரத்திலே விட்டிருக்கிறார். நம்மை ஒரு எந்திர மனிதனாக படைக்கவில்லை, உணர்வுள்ள மனிதனாக படைத்திருக்கிறார். நன்மை தீமை தெரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு தன் ஜீவத்தில் எடுக்கும் உன்னதமான ஈடுயற்ற தீர்மானம் என்று ஒன்று என்றால், அது கர்த்தா இயேசு கிறிஸ்து ரட்சா ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் என்றால் மிகையாகாது. ஒரு வெகுமதியை இலவசமாக நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கிறீர்கள், அதை வாங்குவதும் அதை நிராகரிப்பதும் வாங்குவரை பொறுத்து தான் உள்ளது. அவுதமே தேவன் இலவசமாக கொடுக்கும் ரட்சிப்பை வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் நம்மை பொறுத்தே இருக்கின்றது. எதையும் விலை கொடுத்து நாம் வாங்குவோம், ஆனால் இலவசமாக, ஆனால் இப்பொழுது இலவசமாக கொடுத்தால் நிறைய வாங்குகிறார்கள். அப்படி அதை பற்றி நான் சொல்லவில்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் மீட்பாக ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கும் பொழுது அதை வாங்க நாம் யோசிக்கிறோம். அந்த ரட்சிப்பை வாங்குவதும் வாங்காததும் நம்மை பொறுத்து தான் இருக்கிறது. நம் ரட்சக கொடுக்கும் இலவசமான மீட்பை ஏற்காது வாழ்நாட்களை வீணடித்து போட்டுவிட வேண்டாம். வாலிபர்களுக்காக அருமையான ஒரு பாடலை அருமையான கர்த்தருக்குள் நித்திரடைந்த மூதாட்டியான தேவ ஊழியக்கார அம்மா சரண் அவரை எழுதியிருப்பார்கள். வாழ்நாள் எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது அவனை தொடுதலுக்கும் உணர்த்தல்களுக்கும் எச்சரிப்புக்கும் ஒரு எல்லை உண்டு. நம் உடலிலே உயிரிருக்கும் வரை அல்லது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் காலங்களிலே நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருவாய் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை தேவன் கிருபையாக கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்திருப்ப சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே முடிவடைந்துவிடும். அதன் பின் சந்தர்ப்பமே இல்லாத, முடிவை எடுக்க முடியாத, ஏற்கனவே தெரிந்தெடுத்து கொண்ட ஒரு நித்தியத்தில் ரெண்டிலே ஒரு இடத்திற்கு நாம் சென்றடைந்து விடுவோம். அது ஒரு நித்தியமாகிய பரலோகமாக இருக்கலாம், அது அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும், அல்லது நித்திய அழிவாகிய நரகம் அவரை ஏற்றுக்கொள்ளாத உதாசீனப்படுத்தினுக்கு ஏற்பட்ட இடம். இந்த ரெண்டு இடத்துக்கு தான் நாம் சென்றடைய வேண்டியது இருக்கும். சற்று சிந்தியுங்கள். ஒரு துன்மார்க்கன் தன் இஷ்டம் போல ஜீவித்து விட்டு ஏழை எளியவர்களை கொள்ளையடித்து சிலரின் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தி மற்றவர்களை ஏமாற்றி கோடி கோடியாக பணம் சம்பாதித்து மனம் திரும்பாமல் அவன் மரித்திருப்பான் என்றார். அவனுக்காக அவருடைய உறவினரோ ஒருவர் ஜெபித்து அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்தால் அவரை நீதி உள்ள நியாயாதிபதி என்று நாம் அழைக்க முடியாது. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்முடைய மூச்சு இருக்க வரைக்கும் தேவன் நமக்கு கிருபையாக சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் தன்னை வந்துவிடும்படி. அது எப்பேற்பட்ட பாவத்தில் நீங்கள் ஜீவித்தாலும், துணிகரமான மறைவான பாவங்கள் எதுவாக இருந்தாலும், அப்பாவுடைய சமத்தில் வந்து தாப்பனே தயவாக மன்னிங்கப்பா, என்னை மன்னித்து உடைய பிள்ளையாக சேர்த்துக் கொள்ளுங்கப்பா, இருக்கிற வண்ணமாக வந்திருக்கிறேன்,
இந்த கதறும் பொழுது உங்களுடைய தேவன் அழைத்துக்கொள்ளும் தேவனாக இருக்கிறார். அமைந்து நாம் பல கிருபையின் காலத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த நாட்கள் பாக்கியமான ஒரு நாட்களாக இருக்கிறது. ஏனென்றால் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் அதை கண்டிப்பாக கொடுத்தே தான் தீர்வார். பரலோக ராஜ்யங்களை கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னவர் கண்டிப்பாக கொண்டு சேர்த்து தான் தீர்வார். காலங்கள் ஒருவேளை தாமதிக்கலாம், வருகிறேன் என்று சொல்லவர் ஏன் என்று வரவில்லை. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் காத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று எத்தனையோ போதனைகள் வருகின்றன, மாய்மாலமான காரியங்கள், மனிதரால் தோற்றுவிக்கப்பட்ட காரியங்கள், வஞ்சக காரியங்கள், இருளினாதிக்கங்கள் கொள்ளையாக கொண்டு போய் கொண்டிருக்கும் காலங்களில் தேவனை உறுதியாக நாம் பிடித்துக் கொள்ளத்தான் தேவன் அழைக்கிறார். 2 Corinthians 6:2 பார்க்கிறோம். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இன்றுதான் இந்த நாள் உங்களுடைய ரட்சணிய நாளாக இருக்கட்டும். தென் கிருபியாக கொடுத்திருக்க இந்த நாளில் தேவனுடைய அன்பு உங்களை நோக்கி வரும் பொழுது, மகனே மகளே, நீ என்னிடம் திரும்பி வந்துவிட மாட்டாயா? இனி சொந்த ரட்சா ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? எனக்காக நீ ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க மாட்டாயா என்று கேட்கும் பொழுது இருதயத்தை கடினப்படுத்தி விட வேண்டாம். நாளை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிடாதீர்கள். இம்மோதம் நாளை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்ன அநேகருடைய ஜீவத்தில் அந்த நாளை வராமலே போய்விட்டதை சரித்திரம் கூறுகிறது. அது நிமித்தம் தான் வேதம் எச்சரிக்கிறது. சங்கீதம் 95:8 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று. ஏதோ கிறிஸ்தை ஏற்றுக்கொள்வதற்கு தான் இந்த எச்சரிப்பு என்று நினைக்க வேண்டாம். அஜாக்கிரதையாக நாம் இருந்துவிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், கிறிஸ்தின் அன்பை ருசித்தவர்கள் தான், அவரோடு நடந்தவர்கள் தான். இருந்தாலும் நாம் பூலோகத்தில் ஜீவிக்கும் பொழுது கடைசி மணித்துளி வரை நமக்கும் பாவத்திற்கும் இருளின் ஆதிக்கங்களுக்கும் போராட்டம் உண்டு. ஒருவேளை மாம்சமும் மனதும் வஞ்சிக்கப்பட்டவர்களாக நாம் வீழ்ந்திருக்கலாம், மாம்சத்திற்கு இடம் கொடுத்திருக்கலாம். உடனே நமக்குள் இருக்கும் ஆவியானவர் இடைப்பட்டு, மகனே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, இதை செய்யாத எழுந்துவிடு என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? உடனடியாக கீழ்ப்படிந்து பொழுது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறதாக இருக்கிறது. ஆம், இல்லை, தொடர்ந்து பாவத்தில் ஜீவிப்பேன் என்றால் வேதம் எச்சரிக்கும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று வேதம் எச்சரிக்கும். அதே சமயம் அவருடைய எச்சரிப்புக்கு தன் செவியை சாய்த்து அவருடைய பாதத்திலே வீழ்ந்து, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாக இரும் என்று கதறும் பொழுது தாவீதுக்கு காட்டிய கிருபையை நம்முடைய ஜீவத்தில் காட்டி ரட்சண்ய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்கிறார். அதை உணர்ந்த தாவீது இந்த சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 32:5-7 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். அவருடைய சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது ஜலப்பிரவரலாம், மத்தியில் பரிகசிக்கலாம், சொல்லலாம், விழுந்து போனவன் என்று கவலை வேண்டாம், ஏனென்ற கிறிஸ்தியின் பாவத்தை மன்னித்து விட்டார். ஆம், அதுதான் ரட்சணிய பாடல்கள் நம் ஜீவத்தை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மை அலங்கரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய சத்தத்தையும் எச்சரிப்பையும் கேட்கும் பொழுது, தொடுதலை உணரும் பொழுது, உடன் தானே மெழுகை போல நாம் உருகிவிட வேண்டும், களிமண்ணை போல ஈரகிவிடக்கூடாது. தீப்பட்டால் மெழுகு உழுகும், களிமண் கட்டியாக மாறிவிடும். உடைய இருதயம் கடினப்பட்டு விடாது, உடனடியாக மெழுகை போல் உருவி தெய்வ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி விட வேண்டும். எவ்வாறு இருதயம் கடினப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்வது, சுவிசேஷம் பிரசங்கிக்கும் பொழுது இருதயத்தில் எந்த உணர்வும் இருக்காது, நகைப்பு, பரிகாசம், பேசுகிற இவர்களெல்லாம் யோக்கியமானவர்களா, இது சொல்லப்படும் வார்த்தை அவர்களுக்கு
என்று சொல்லி சிந்தனை எங்கேயோ போய்விடும். சிலர் வாதிடுவார்கள், நாங்கள் விசுவாசிகள், அதன் பின் ஏன் ஒவ்வொரு ஆராதனைக்குன்பாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ங்கள் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் பரிசுத்தவான்கள் தானே, நல்லது, ஆனால் அது சுயநீதிமான்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். வேதம் திட்டம் தெளிவாக சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏசாயா 64:6, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. சங்கீதம் 14:2-3, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. இதனைத்தான் பவுல் ரோமர் 3:3 மேற்கொண்டிருப்பதை நாம் காண முடியும். இதைத்தான் ஒவ்வொரு கர்த்தரை பந்தி நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 1:8, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இந்த பாவ அறிக்கை என்பது ஏதோ நாம் ரட்சிக்கப்பட்ட அன்று செய்கிறதோடு நின்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் படுப்பதற்குன்பாக நம்முடைய இருத்து ஆராய்ந்து அந்த நாளில் நடந்த காரியங்களை நினைவு கொண்டு வந்து தெய்வ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கலாக இருக்கிறோமா, அல்லது பரிசுத்த ஆவியானவர் நாளிலே குறிப்பிட்ட வேளையிலே செய்யும் ஒரு காரியத்தை குறித்து உணர்த்தும் பொழுது உடனடியாக மன்னிப்பு கேட்கலாக நாம் இருக்கிறோமா? உடனே தேவனே, பாவியாக என்மேல் கிருபியாகிறோம், உண்மைதான் ஐயா, இந்த பிரகாரமாக நான் செய்து விட்டேன், பேசிவிட்டேன், பார்த்து விட்டேன், தயவாக என்னை மன்னியம் என்று அந்தந்த வினாடிகளை ஜபிக்கிறவளாக மன்னிப்பு கேட்கலாக இருக்கிறோமா? நாம் செய்த எந்த ஓர் பாவத்திற்கும் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தால் இருதயம் கடினப்பட்டு போய்விடும். மாறாக தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம் இருத்தை உடைத்து பாவ அறிக்கை செய்து பாவமன்னிப்பு நிச்சயத்தையும் அப்பாவின் தொடுதலை உடரும் பொழுது அப்படி சமூகத்தில் வீழ்ந்து கிடக்க தொடும் வரைக்கும் அப்பாவின் தொடுதலும் இரக்கமும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் வரைக்கும் தெய்வ சமூகத்தில் கிடக்கக்குள்ளாக இருக்கிறோமா? நீங்கள் நடந்து சென்று கொள்ளும் பொழுது ஜெபியுங்கள், வாகனத்தை ஓட்டிக்கொண்டு பொழுது ஜெபியுங்கள், ஆவியான வழிபடுவார், அறிக்கையிடுங்கள், ஆம் தாப்பனே உண்மைதான், அப்படி மனதை புண்படுத்தி விட்டேன், தயவாக மன்னியம், அப்படி பேசிவிட்டேன், மன்னியம், அங்கே சென்று விட்டேன், மன்னியம் என்று சொல்லும் பொழுது ஆவியான தூக்கி நிலைநிறுத்தும் தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு நல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தது. கணவன் மனைவியருக்கு ஒரே ஒரு மகன். நிறையாக ஸ்கிரிப்சர் கிளாஸ் எல்லாம் அனுப்பி சிறுபாத்திருந்தே அழகாக வளர்த்தார்கள். மகன் வாலிப காலத்தில் பிரவேசித்த பொழுது கெட்ட சேர்க்கை வந்தது, ரிபல்லியஸாக மாறினான். எவ்வளவோ ஆலோசனை சொன்னார்கள், கேட்கவில்லை. தகப்பனார் ஆலோசனை தள்ளினான், தாயுடைய கண்ணீர் மன்றாட்டையும் அல்லல் தட்டினான். இவ்வாறு தொடர்ந்தவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு நாள் ஓடி போய்விட்டான். எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. தேடினார்கள், நாட்கள் வருடங்களாக ஓடி ஒளிந்து விட்டன. தகப்பனாரும் நித்திரை அடைந்து விட்டார். அவ்வால தாய் கண்ணீரோடு அநேகம் முச்சித்து அது வெளி தேசத்திலே வெகு தேசத்தில் அப்புறத்திலே வெகு தொலைவில் ஒரு ஊரில் இருப்பதை கண்டு கொண்டார்கள். எப்படி உன்னை விலாசத்தை வாங்கி கடிதம் எழுதினார்கள், மகனே உன்னுடைய அப்பா நித்திரை அடைந்து விட்டார்கள், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கும் வயசாகி விட்டது, நீ வரமாட்டாயா, நான் கீழ்ப்பட்டேன், நீ திருமணமாகி உனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, நான் மறிக்கும்பாக என் பேரப்பிள்ளைகளை பார்க்க விரும்புகிறேன், நீ வரமாட்டாயா என்றும் அது கூட அவனுடைய உள்ளத்தை தொடவில்லை. காரணம் பணம், உல்லாசம், பகட்டு, அவன் செய்த தொழிலில் வந்த லாபம் அவனுடைய கண்களை மறைத்து விட்டது. நாட்கள் சென்றன, தொழில் நஷ்டம் ஏற்பட்டது, நண்பர்கள் விலகினார்கள், காதலித்த மனைவி பிள்ளையை தூக்கி கொண்டு விவாகரத்து சென்று விட்டாள். தனியில் விடப்பட்ட பொழுதுதான் தாயுடைய அன்பும் அவருடைய போதனையும் வந்தது. எப்படியாவது நாம் கடந்து செல்ல வேண்டும், அம்மாவிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் கடந்து வருகிறான். அம்மா அதில் எழுதியிருந்தார்கள், உன் அப்பாவை ஊருக்கு முன்பாக இருக்கும் நான் வீட்டு கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்திருக்கிறோம் என்றும் கடந்து வரும் பொழுது வழியில் இருக்கும் கல்லற தோட்டத்துக்கு அவன் சென்று அப்பாவிடம் அவருடைய கல்லறையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கடந்து செல்கிறான். போகும்பொழுது கொலை நடுங்கியது. காரணம்
அப்பாவுடைய கல்லறை அருகிலே புதிதாக கட்டப்பட்டிருந்த தாயின் கல்லறை. விழுந்தான் கதறினான், அம்மா அம்மா. கடைசி வரை உங்கள் மனத்திலே முகத்தை முழுக்காமல் பாடின அபாத்திரனாகிவிட்டேனே, என்னை மன்னிக்க மாட்டீர்களா, என்னை மன்னிக்க மாட்டீர்களா, மன்னிக்க மாட்டீர்களா என்று. அந்த இடத்தில் தானே தன்னுடைய பெற்றோருடைய கல்லறை என்ற தாயுடைய ஜபத்தினாலே தொடப்பட்டவனாக அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஆனாலோ அந்த தாயுடைய முகத்தை அவன் காணவில்லை. இருந்தாலும் அவன் ஜீவத்தை ஒப்பு கொடுத்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய ஜீவத்தில் வந்துவிட வேண்டாம். நாம் ஜெபிப்போம். தெய்வ அன்பு இன்றும் பிரகாய்த்து ஓடி வருவதாக இருக்கிறது. ரட்சிப்பை குறித்தையும் மட்டுமாக நாம் முக்கியப்படுத்துகிறோம். ஒரே ஒரு ஜீவன்தான், அது எந்த வினாடியில் மரணமை சந்திக்கும் என்று நாம் அறியோம். அடுத்த வினாடி நாம் இருப்போமா இல்லையா என்பதை நாம் அறியோம். அவ்வாறு இருக்கும் பொழுது நித்தியத்தை எங்கு செலவிட இருக்கிறோம்? மகிமையில நம்முடைய ஆத்ம மனவாளியாகிய கிறிஸ்துவோடா, அல்லது அவரை விட்டு பிரிக்கப்பட்டு சாத்தானுக்கும் அவருடைய கூட்டத்துக்கும் இருள் ஆதிக்கத்துக்காகவும் உருவாக்கப்பட்ட இடத்திலா? சற்று நம் ஜீவத்தை சிந்தித்து பார்ப்போம். ரட்சிக்கப்படாதவர்கள் கிறிஸ்துவை சுந்தராட்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிப்பு அடைந்து தூரப்போயர்கள் அப்பா சமத்தில் ஓடி வந்து விடுங்கள். தெய்வ அன்பு இன்னும் பிரவாகித்து ஓடி வந்து கொண்டிருக்கிறது. தேவன் வெள்ளம் ஓடுதே ஓடுதே கல்வாரி சத்தியத்திற்கும் கர்த்தருடைய பந்தில் பங்கு கொண்டதற்குமாக கங்களை ஊற்றி நன்றி என்று சொல்லுவோமா? நன்றியோடு துதிக்கிறாப்பா. இந்த 9வது மாதத்தில் முதல் தினத்தில் உடைய உன்னதமான பந்தியில் எங்கள் பங்கு கொள்ளத்தக்கதாக எங்களை பரிசுத்தப்படுத்தி நிலைநிறுத்தின கிருபிக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி. உங்களுக்காக யாரோ ஒருவர் உங்கள் ஆத்மாவின் மீது கரசனை கொண்ட நிமித்தமே தெய்வ ஆவியானவர் உங்களிடத்தில் தன்னை மெல்லிய சத்தத்தை துணிக்க செய்துள்ளார். இருதயத்தை கடினப்படுத்திட வேண்டாம். தேவன் மன்னிக்க தயவு பொறுத்தவ, இரக்கமுள்ளவ, நீடிய சாந்தம் கிருபை உள்ளவ, நெருந்த நாணலை முறியாதவ, மங்கி எறியும் திரியை அணையாதவ, உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்யத்தான் தேவங்களை என்று அழைத்து வந்திருக்கிறார். ஆசிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நீ கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்கள். உங்களை வர்த்திக்க செய்வர் வல்லவராக இருக்கிறார். உடைய வறட்சியான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு செழிப்பை கட்டளையிட அற்போதுமான இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஜலத்தாப்பனையும் தருமையான இந்த நீத்துக்காக நன்றி சேத்திரப்பா. கர்த்தருடைய சமத்தில் ஒரு குடும்பமாக கொடத்தக்கதாகவும் ஜீவனுள்ள தேவனையை நாங்கள் உயர்த்தத்தக்கதாகவும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கத்தக்கதாகவும் பார்த்த எல்லாவித கருவிகளுக்காக நன்றி. கொடுத்த கரங்களை ஆஸ்வதிப்பீராக. தங்களுடைய சம்பூரத்திலிருந்து கொடுத்துருக்கலாம், தங்களுடைய வரலும் இருந்து கொடுத்துருக்கலாம், கொடுக்க முடியவில்லை என்று ஏங்கி வந்திருக்கலாம். பிள்ளை ஒவ்வொருடையும் ஆசுவத்த கிருபைக்காக நன்றி. கையின் பிராசத்தை ஆசுவத்த கிருபைக்கு நன்றி. வெளி இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுக்க சித்தம் கொண்ட கிருபைக்கு நன்றி. பிள்ளையை தலை உயர்த்த சித்தம் கொண்ட கிருபைக்கு நன்றி. பலவீனப்பட்டவர்களை நீ பலப்படுத்தி நிலைநிறுத்தின கிருபைக்கு நன்றி. சுயனமுற்றவர்களுடைய தலையில் என்னுடைய கரம் அமர்ந்த கிருபைக்கு நன்றி. அப்படியே படுக்கை மாற்றி போட்ட கிருபைக்கு நன்றி. அப்பா மீண்டும் அமிர்த சமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கேட்ட வார்த்தை வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விதைக்கப்பட்ட வசனம் ஓடிய ஜீவத்திலும் 100, 60, 30 உடைய ஆவியாண்ட முழு ஆளுக்கே ஒப்பு கொடுக்கிறோம். சகல தூதி கணத்தை மிக செலுத்துறோம். எல்லா உலகத்திலையும் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் அன்யோன்யம் வாழ்த்தலும் நம் அனைவரோடு என்றென்றும் எப்பொழுது இருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிட்டும்.